திரு கனகராஜ், டிமாண்டு சப்ளை, டிமாண்டுக்கு ஏற்ப தான் சப்ளை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் யூனிவர்சல் வேக்சினைசேஷன் பற்றி சொல்கிறீங்க. இந்த விமர்சனங்கள் அரசியல் பார்ப்பட்டவை அப்படின்றது சேஷாத் ஸ்ரீராமுடைய ஒரு கருத்து. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வேறு எப்படி அவங்க பேச முடியும்? சரி, கண்ணு முன்னால் இப்போ அவர் சொன்னார்ல, திரு சசிகாந்த் செந்தில் வந்து தரவுகளோடு பேசணும், இப்படி பேசக்கூடாது. இப்போ இவர் சொன்னார், பிஜேபி ஆளுகிற மாநிலங்களை விட பிஜேபி அல்லாத அரசுகள் இருக்கிற இடங்களில் தான் டெத் ரேட்டுன்னு அதிகம்னு ஹிந்து ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. 689 பேர் இறந்த இடத்துல 68 பேர் தான் காமிச்சாங்க. நான் வேணால் இப்போ காமிக்கிறேன். அவர்கிட்ட ஹிந்து அதை எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி பட்ஜெட் பண்ண வேறு ஒரு ஸ்டேட் எதையாவது அவர் சொல்லட்டும் பார்க்கலாம், அப்படி எதுவும் சொல்ல முடியாது. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். லான்செட் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னால் 9ஆம் தேதி அன்று இந்து பத்திரிகையினுடைய நடுப்பக்கத்தில் நிசிம் மன்னத்துக்காரன் ஒருத்தர் எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்லி அந்த தலைப்பே வந்து சமூக படுகொலைன்னு சொல்லியிருக்கார். அலகாபாத் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? ஜெனோசைடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு. இந்த ரெண்டையும் இவர் என்ன சொல்வார்? அலகாபாத் நீதிமன்றம் அரசியலாக இப்படி சொன்ன நீதிமன்றம்னு அவர் சொல்ல போகிறாரான்னு எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் நேற்றுக்கா இன்னைக்கான்னு தெரியல, இந்து பத்திரிகையில் தலையங்கம் என்ன சொல்லுது, இது ஓவர் ரீச், அவுட் ரீச் அண்ட் ஓவர் ரீச்னு ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. ஜுடிஷியல் அவுட் ரீச் அண்ட் ஓவர் ரீச்னு. இந்தியாவில் கொரோனாவை விட மிகப்பெரிய பேரிடர் யாருன்னா, மோடி அரசாங்கமும் மத்திய நிர்வாகமும் தான் மிகப்பெரிய பேரிடர். நான் இன்றைக்கி சொல்கிறேன், இப்போது நம்ம சுந்தரராஜன் சொன்னார் 10 லட்சம் பேர் ஆகஸ்டில் இறந்துருப்பாங்க அப்படின்னு. அப்படி இறந்தால் மிகப்பெரிய அளவிற்கான இறப்புக்கு காரணம் மோடியும் அவருடைய அமைச்சரவையும் மத்திய நிர்வாகம்தான், அதை சீர்குலைத்தவர்களும் தான். அவங்க தான் இதுக்கு ஆன்சரபிளாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஆக்சிஜனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு குழு போடுறதுக்கு யார் தேவை இருக்குது? நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் அதை செய்ய முடியலைன்னு சொல்லி தானே சுப்ரீம் கோர்ட்டு லைனில் வந்து அதை சொல்கிறாங்க. இது என்ன பதில்? அதாவது அவர் சொல்கிறார், இப்படி நிறையா பாஜகக்காரங்க சொல்கிறாங்க, யார் செத்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் அதுக்கு மோடிக்கு மட்டும் சொல்லாதீங்க, எவ்வளோ பேர் வேணாலும் செத்துக்கிட்டோம். ஏங்க, டிமாண்டு இவ்வளோ இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஏதோ முந்தா நாள் ஆகாயத்துலேருந்து குதிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து 45 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேக்சினேட் பண்ணணுன்னா 78 கோடிக்கு போடணும். 78 கோடினா 156 கோடி டோஸ் வந்து உங்களுக்கு வேணும். 156 கோடி டோஸ் உங்களுக்கு வேணும்னா ஒரு மாதத்துக்கு 20 கோடி டோஸ் நீங்கள் உற்பத்தி பண்ணால் கூட எத்தனை மாதம் தேவைப்படும்? 7.8 மாதம் தேவைப்படும். இதெல்லாம் தெரியாமல் நான் 18 வயசுக்கு மேலே நான் திறந்து விட்டேன். என்னது எவ்வளவு மோசமாக? நான் அவர் சசிகாந்த் செந்தில் கூட சொன்னார், அது என்ன மிஸ்மேனேஜ்மெண்ட்டுன்னு சொன்னார். மேனேஜ் பண்ணால் தானேங்க மிஸ்மேனேஜ்மெண்ட்டு. இது மிஸ்மேனேஜ்மெண்ட்டே இல்லை, எதுவும் தெரியாத ஒரு மனிதர். இதை அடுக்கி வைக்கிறதுன்னு ஒரு மனிதர் முயற்சி பண்ணி அதில் தப்பாக அடுக்கி வச்சார்னா பரவாயில்ல, கையை தட்டு காலக்கழுவு அங்கே பூச்சு பூ தூவுறேன் அதை தூவுறேன்னு சொன்னாரே தவிர, இந்த காலத்தில் ஒரு தலைவனுக்குரியான பங்கு என்னங்க? இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதி பதவி ஏற்றாரா? 7ஆம் தேதி பதவி ஏற்றார் முதலமைச்சர். அடுத்த நாள் வந்து என்ன பேசுகிறாருன்னா, ஜனங்கள்கிட்ட சொல்கிறார், நீங்கள் எப்படி இருங்க, நீங்கள் எப்படி இருங்க என்று பேசுகிறார். அப்படி பேசுகிறதுக்கு இவர் என்றைக்காவது தயாராக இருந்தாரா? அது ஒருபோதும் இல்லை. அதை விட ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, இட்ஸ் என் கேம், கேம் முடிஞ்சு போச்சு என்று ஹர்ஷ்வர்தன் மார்ச் 3ஆம் தேதி பேசினார். ஆக்சிஜனை கட்டுப்படுத்தணும், தேவையை கட்டுப்படுத்தணும், இவங்க இப்படி தான் பேசுவாங்க. இவங்க வியாபாரம் தானே பண்ணுறாங்க, அதனால் டிமாண்டு சப்ளைன்னு பேசுவாங்களே தவிர. இல்லை, அவர் பேசினனால அது எண்ட் கேம் தானே. அவர் பேசின காலத்தில் நீ மார்ச் மாதத்தில் அதனுடைய தொடக்கத்தில் கொரோனாவுடைய தாக்கம் இந்தியாவுக்குள்ளே இல்லை, ஸோ நாம் வந்து வெற்றி கொண்டுட்டோம். என்னை மாதிரி மருத்துவ அறிவு இல்லாதவனும் ஏதோ ஒரு இடத்துலேருந்து பேசுகிறவனும் சொன்னால் பிரச்சனை இல்லைங்க. உலகம் முழுவதும் செகண்ட் வேவ் வருதுன்றான், மூன்றாவது அலை வருதுன்னு சொல்கிறான், அதுக்கு தயாராகும் சொல்லும்போது நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம், உங்களுக்கு நீங்களே பாராட்டி ஒரு தீர்மானம் போட்டு, அது தேர்தலுக்காக பண்ணது, பிப்ரவரியில் அதை சொன்னபோது தேர்தலுக்காக பண்ணது. நம்பர் 2, ஆக்சிஜனை ஜுடிஷியஸாக பயன்படுத்துங்கிறது வேறு. ஆக்சிஜனை பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடெல்லாம் தேவைன்னு பியூஷ் கோயல் பேசுகிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
நீங்கள் தனி மனித இடைவெளி தேவை, 6 மீட்டர் தேவை. ஒரு மனிதர் இந்தியாவில் நான் தலைமை தாங்குறேன்னு சொல்கிறவர் 2 லட்சம் பேரை நான் இப்படி ஒரு கூட்டத்தையே நான் பார்த்ததில்லைன்னு ஒருத்தர் பேசிட்டு வந்தார்னா அவரை நீங்கள் எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க? ஒருபோதும் இத்தகைய கூட்டத்தை பாழாது. பேரிடர் போய்விட்டது. மாஸ்க் தேவையில்லை. யார்? ஹிமந்தா பிஸ்வா சர்மா. இன்றைக்கி அவர் தான் வந்து அஸ்ஸாமினுடைய முதலமைச்சராக ஆகப்போகிறவர். நீங்கள் மாஸ்க் போடுங்க மாஸ்க் போடுங்கன்னு எல்லாரும் ஊரெல்லாம் சொல்லிட்டு இவர் எலெக்ஷன் கேம்பெயினில் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் மாஸ்க் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் இந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கலாமா, புதிய இடத்துக்கு கொண்டு போகலாமா என்றெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கும் இந்த தடுப்பூசிகளை தயாரிப்பதற்கான எல்லா வலுவும் இருக்கக்கூடிய 7 பொதுத்துறை நிறுவனங்களை பூட்டி வைத்திருக்கிற மனிதர், பூட்டி வைத்திருக்கிற மனிதர் ரெம்டெஸ்விருக்கு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன் நீங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்தவே முடியாதா? ஜனங்கள் இந்தியா முழுவதும் அதாவது என்ன நினைக்கிறான், ரெம்டெஸ்விர் தான் தன்னுடைய குழந்தையின் உயிர் ரெம்டெஸ்விரில் இருக்குது, தன்னுடைய கணவனுடைய உயிர் ரெம்டெஸ்விரில் இருக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த உற்பத்தியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணவே முடியாதா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு சொல்ல சொல்லுங்கள். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறது மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்க ஒரே இதாக? இங்கே இருக்கக்கூடிய ஊசி தயாரிப்பு நிறுவனங்கள் எதனாலையும் பண்ண முடியாதா? நீங்கள் நான் நேற்று சொல்லும்போது முதல்ல சொல்லும்போது இது மாதிரி அவர் இந்த 3 பிரைஸ் வைக்கிறதுனால என்ன வரும்னு இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை என்ன எழுதியிருக்கு, 6 மடங்கு விலை நம்ம சொல்வார் வலதுசாரி, அந்த 6 மடங்கு விலையை எப்படி நியாயப்படுத்துவார், எங்கேருந்து நியாயப்படுத்துவார்? ஏன் இது எல்லாத்தையும் கவர்மெண்ட்டு கொடுத்துருந்தா அந்த பிரச்சனை வருமா? எனவே எதையும் திட்டமிடாத, எல்லாம் அதன் போக்கில் விடுகிற, அதற்கான திட்டமிடுவதற்கான ஒரு தகுதியும் திறனும் மக்கள் மீது நேசமும் மற்ற ஒரு அரசாங்கம், கொரோனா பேரிடரை விட மிகப்பெரிய பேரிடர் மோடியும் அவருடைய அரசும்தான் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதைத்தான் நீங்கள் லான்செட் சொல்லுது, டைம்ஸ் சொல்லுது, வாஷிங்டன் போஸ்ட் சொல்லுது, கார்டியன் சொல்லுது, நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது, ஆஸ்திரேலியன் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் சொல்லுது, இந்து சொல்லுது. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருந்து 3 கடவுளும் நேராக வந்து எப்பா நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னால் கூட கடவுளை போட்டு தள்ளுவாங்களே தவிர இவங்க திருந்தவே மாட்டாங்க. இவங்க வெளியே போனால் மட்டும்தான் இந்தியாவுக்கு விடிவு காலம்.